அப்போ இங்கே வர்றதெல்லாம் பாதகமெலாம் வாங்குறீங்க இல்லையா, உங்களுடைய தொகை ஒரு தொகை அம்பாளுடைய கோவில் கட்டுவதற்கு போகும். நீங்கள் கோவில் கட்டுவதற்கு உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்லாம் பாதகமெலாம் வாங்க வைங்க, ஆனால் பாதகமலத்தை உணர்ந்து வாங்க வைங்க. அடுத்த 3 மாதம் ஆகும். ஆனால் நம்ம எல்லாரும் உணர்ந்துட்டிங்கன்னா அடுத்த 3 மாதத்துக்குள்ளே எத்தனை பேரை பாதகமெலாம் வாங்க வைக்கலாம்? இன்றைக்கி ஒரு 50 பேர் 100 பேர் வாங்கியிருக்கீங்கன்னா அடுத்த வாட்டி 200 பேர் 300 பேரை வாங்க வச்சா உணர்ந்து வாங்க வைங்க. அப்படி வாங்கும்போது பாதகமலம் அவங்களுக்கு வருது, இந்த நாட்டுக்கு அம்பாள் வரா. அடுத்தவனை பார்த்து நம்ம பொறாமப்படக்கூடாது. இந்த ராகுகால பூஜைக்கும் இந்த பாதகமல பூஜைக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன, புறம் பேசாதீர்கள், அடுத்தவனை கெடுக்கக்கூடிய பொய் பேசாதீர்கள். ஏன்னா பொய்லேயும் சில நன்மை இருக்குது, அதனால் பொய் பேசுங்கன்னு சொல்ல, அடுத்தவனை அழிக்கக்கூடிய அடுத்தவனை கெடுக்கக்கூடிய பொய்யை பேசாதீர்கள். நம்மளால் நம்ம வார்த்தையினால் அடுத்தவர்களை காயப்படுத்துமா, அந்த வார்த்தையை பேசாதீர்கள். கோபம் வரும்போது அமைதியாக இருந்துருங்க, நல்லது. எதுக்கும் கவலைப்படாதீங்க, அம்பாள் இருக்கா, எந்த ரூபத்திலையாவது அம்பாள் உங்களை காப்பாற்றுவா, எல்லா வழியிலையும் கூட இருந்து வழி நடத்துவா. ஒரே ஒரு மந்திரம் தான் தாரக மந்திரம், கூடவே இருமா சொல்லுங்க, வழி நடத்துமா, கூடவே இருமா வழி நடத்துமா, நல்ல சத்தமாக சொல்லுவோமா, கூடவே இருமா வழி நடத்துமா. இதை அவ கேட்டா நம்ம கூட வருவா, அவளை கூட வச்சுக்கோங்க, எந்த தொந்தரவும் வராது. நீங்கள் கூட வச்சிருக்கிறதே பல தொந்தரவு, நவகிரகங்கள் எங்கேயும் இல்லை, நம்ம கூடவே நம்ம வீட்டில் தான் இருக்கு. அதில் என்னென்ன கிரகணும் அது நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு, புரியுதா? அதனால் எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு தரட்டும், அம்பாள் கூட இருந்து வழி நடத்தட்டும். நீங்கள் தைரியமாக இருக்கணும், நம்பிக்கையாக இருக்கணும். எந்த காலம் வந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நீ தாமா காப்பாற்றணும் அப்படின்னு அவள் காலை பிடிங்க. ஜெய் ஜெய் பிரத்யங்கிரா போற்றி, ஜெய் மங்கள ரூபிணியே போற்றி, ஜெய் உலகாலும் தாயே போற்றி. போற்றி ஜெய் உக்ரரூபமே போற்றி, ஜெய் சிம்ம ரூபிணியே போற்றி, சர்பம் கொண்டவளே போற்றி, ஜெயஷ்டமி சந்திரனை சூடியவளே போற்றி, ஜெய்கபாலம் அணிந்தவளே போற்றி, ஜெய் சூலம் ஏந்தியவளே போற்றி, ஜெய் பாசம் டமரு ஏந்தியவளே போற்றி, ஜெய் நீலவர்ணியே போற்றி, ஜெய் சிம்மத்தில் அமர்ந்தவளே போற்றி, ஜெய் உன்பாதம் பணிந்தோற்றி, ஜெய்காக நாயகியே போற்றி, ஜெய்காக பூஜை ஏற்பவளே போற்றி, ஜெய் பாத கமல பூஜை ஏற்பவளே போற்றி, ஜெய் பேரிச்சம்பளம் தேனி ஏற்பவளே போற்றி, ஜெய் உப்பில்லாவடை ஏற்பவளே போற்றி, கோவளம் தருபவளே போற்றி, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரா அன்னையே போற்றி போற்றி. Yeah.
மாதமும் தேய்பிறை அஷ்டமி அன்று நடுநிசி பிரத்யங்கர ஹோமம் மற்றும் தேய்பிறை சதுர்தசி அன்று சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் நடைபெறும். அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பெறவும். அனுமதி இலவசம். ஞாயிறுதோறும் மாலை 4:30 முதல் 6 வரை ராகுகால நேரத்தில் கூட்டு வழிபாடு நடைபெறும்.
ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமி அவர்களை நேரில் சந்திக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஜெய் பிரத்யங்கரா பீடம், மலையடிவாரம் 40, வெண்பாக்கம் கிராமம், சிங்கப்பெருமாள் கோவில் ரயில்வே கேட் வழி, வெங்கடாபுரம், அஞ்சல் செங்கல்பட்டு. செல் 9025233300. வாட்ஸ்அப் எண் 9840008637373. அலுவலகம் 81 மனோகரன் தெரு, தியாகராய நகர், சென்னை 17. நமது ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் நிகழ்வுகள், ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளின் அருளுரைகள், ஜெய் பிரத்யங்கரா ராகுகால பூஜை முறை, ஜெய் பிரத்யங்கரா பாத கமல பூஜை முறை அனைத்தையும் ஜெய் பிரத்யங்கரா டிவி யூடியூப் சேனலில் பார்த்து பயன்பெறுங்கள். மேலும் நமது பீடத்தின் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.